இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கு பேஷன் எல்லாத்தையுமே நல்லா கரை பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சோப்பாக இருக்கட்டும் லிக்யூடாக இருக்கட்டும் அதில் உள்ள கரைகள் எல்லாம் வெள்ளை கலரில் படிக்கிற மாதிரி இருக்கும் அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் திங்ஸை வச்சு எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலான் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் சிங்கு மட்டும் இல்லைங்க கேஸ் ஸ்டவ் இருக்கும் நம்ம சமையல் பண்ணி அப்புறமா எண்ணெய் எல்லாம் அதில் வடிஞ்சிருக்கும் அது வந்து கரையாக இருக்கும் அந்த கரையை நம்ம எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரே தொடைப்பில் எடுத்துடலாம்

எந்த அளவுக்கு உங்களுக்கு பாட்டிலில் சேவ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ லெமனை வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஒரு லெமன் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் லெமன் ஊற்றுனதும் சோடா உப்பெல்லாம் சேர்ந்து நுரை நுறையா பொங்கி வருது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு கரையிறதுக்காக இப்போ உங்களுக்கு என்ன தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது கூடால நீங்கள் சோப்புக்கு பாத்திரம் யூஸ் பண்ணுற லிக்யூடு அந்த மாதிரி வச்சு அதில் விம்மை கூட நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி துடைச்சி எடுக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்து மேலே ஹோல் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரைசியில் வந்து இந்த பாட்டிலில் ஊற்றிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணக்கூடிய சிங்கில் வந்து எல்லா இடத்துலையுமே கரையில் எல்லாம் படம்படியாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதை தேய்ச்சி விட்ருங்க நீங்கள் இதில் விம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ரொம்ப எல்லாம் தேய்க்க வேண்டாங்க இதுலேயே நல்லா கொஞ்சமாக தேய்ச்சாலே உங்களுக்கு எல்லா கரையுமே போயிடும் பாருங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க நம்ம இதில் லெமன் சேர்த்துருக்கதுனால உங்கள் கிச்சனும் சரி உங்கள் வாஷ் பேசின் எல்லாமே ஒரு லெமன் ஃப்ளேவரில் ஸ்மெல் எடுத்துகிட்ருக்கோம் அதனோட வாசனையும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிங்கு டேப்லேயும் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி நீட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இதில் படிஞ்சிருக்கக்கூடிய ஒயிட் கலரில் உள்ள கரைகள் கூட நீங்கிடும் இப்போ இதை வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து விட்டு நீங்கள் கழுவி விட்டுருங்க பாருங்க ஃபஸ்டில் இருந்ததுக்கு கரைகள் எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு நீங்களே பாருங்க நீங்களும் இந்த மெத்தடை உங்கள் சிங்கம் வந்து வாஷ் பேசினே நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க இப்போ இந்த வாஷ் பேசினில் இருக்க எல்லாமே ஒரு குழாய் வழியாக போகும் இல்லையா அந்த குழாயில் இருக்கிற டஸ்ட் அடைப்புகள் எல்லாம் போகிறதுக்கு சோடா உப்பை வந்து நீங்கள் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக வெந்நியை நல்லா கொதிக்க வச்சு அதையும் ஊற்றி விட்டுட்டிங்கன்னா அது வந்து அழுக்கெல்லாம் டஸ்ட் எல்லாம் அப்படியே கீழே கரைஞ்சி போயிடும் நீங்கள் பிளாஸ்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப சுடு தண்ணி ஊற்றாதீங்க இலகி போய்றதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக கேஸ் ஸ்டவ்வை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரைகள் எல்லாம் இருக்கிறது கேஸ் ஸ்டவ்வில் வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு துணி எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த கரைகளெல்லாம் போகுதுன்னு பாருங்கள் ஒரு தொடச்சோட ஒரு தடவை தொடச்ச உடனே அந்த கரைகள் எல்லாம் அப்படியே போயிடுச்சு பாருங்க இது நாங்கள் தண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருந்தீங்கனாலும் எவ்வளோ பெரிய கரைகளாக இருந்தாலும் சூப்பராக உங்களுக்கு போயிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக போயிருக்குன்னு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கரைகள் இருக்க இடத்துல நீங்கள் நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்ருங்க இல்லை நீங்கள் ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் மாதிரி பண்ணிட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நாங்கள் ஸ்க்ரப் எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் கிளாத்து துணியை வச்சு மட்டும்தான் க்ளீன் இருக்கோம் இந்த மாதிரி நம்ம டெய்லியும் க்ளீன் பண்ணி வைக்கும்போது பாச்சா பள்ளி கொசு அந்த மாதிரிப்பட்ட எந்த ஒரு தொலையும் இல்லாமல் கிச்சனே ஒரு லெமன் ஃப்ளேவரில் ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலன்னு சொன்னால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்